ஆண் தேவதை, அதாவது ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு தேவதை, ஆண் தேவதை. அக்டோபர் 12 தாமிர் அவர்களுடைய இயக்கத்தில், இசையமைப்பாளர் ஜிப்ரான் அவருடைய இசையில் இந்த திரைப்படம் வெளியாகுது. சமுத்திரக்கணி, ரம்யா பாண்டியன் உள்ளிட்ட பல முக்கிய திரைப்பட பலங்கள் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத விட சமூகத்திற்காக வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத சொல்லணும். இந்த திரைப்படத்தில் நிகரா தன்னிகரா ஒரு தாளாட்டுணி அப்படிங்கிற ஒரு தந்தைக்கான பாடலை வந்து நான் எழுதியிருக்கேன். தந்தைக்கான பாடல் ஏன் குறிப்பிட்டு சொல்லணும்னா, இந்த பாடலுடைய ஒவ்வொரு வரிகளுமே தந்தையை வந்து கொண்டாடும் ஒரு பாடல். பிழையை நம் பிழையை திருத்திடும் ஒரு கவிதையாக இருக்கட்டும், தாயாக மாற முயல்வாய் பல நேரம் முனைமீறி அடைவாய் பிள்ளை எனும் வேடம்னு சொல்லி தந்தையை கொண்டாடக்கூடிய ஒரு பாடலாக இந்த பாடல் இருக்குது. இந்த பாடலுடைய பல்லவி வந்து நிகரா தன் நிகரா ஒரு தாளாட்டுனி, இதமாய் பேரிதமாய் ஓர் தந்தை மொழி, மயில் தொகையா இவன் வாசனை, தாயாகிடும் ஆண் தேவதை அப்படிங்கிற ஒரு பாடல். இந்த பாடல் வந்து திரைத்துறையை தாண்டி, திரைப்பாடல் அப்படிங்கிறத தாண்டி ஒவ்வொருத்தருக்குமே தன்னுடைய தந்தையை வந்து நினைவு கூறக்கூடிய, கொண்டாடக்கூடிய ஒரு பாடலாக அமைஞ்சிருக்கு. வெளியானதிலிருந்து இதுவரை வந்த தொலைபேசி அழைப்புகள், சமூக வலைதளங்களில் குறிப்பிடப்பட்ட அனைத்து அன்புகளுக்கும் அன்புக்கும் வாழ்த்துக்கும் நன்றி. கண்டிப்பாக இந்த பாடல் வந்து இன்றைக்கும் ஒரு சிறப்பான ஒரு இடத்தை உங்கள் இடத்துல பெறும் நான் நம்புகிறேன். என்னோட இந்த திரைப்படத்தில் வந்து மலரின் நறுமணம் போகும் இடம், குழலின் பாடல்கள் போகும் இடம் அப்படின்னு சொல்லி எங்கள் எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டியான கவிக்கு அப்துல் ரஹ்மான் ஐயாவினுடைய ஒரு கவிதை வந்து முதல் முறையாக பாடலாக வந்து இயக்குனர் தாமிர் அவர்கள் முயற்சியிலையும் இசையமைப்பாளர் ஜிப்ரான் அவர்களோட முயற்சியிலையும் உருவாகியிருக்கு. ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு பாடல் அது. மகிழ்ச்சி அப்படிங்கிறத விட நாம் யாரை பார்த்து வளர்ந்தோம், அவங்களோட நாம் வந்து பணிபுரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ஐயாவுடைய கருணை தான். அதே மாதிரி கவி கார்த்திக் நேத்தா பேசுகிறேன் பேசுகிறேன் அப்படிங்கிற ஒரு பாடல், அதுக்கப்புறம் கவிஞர் விவேகா அவர்கள் ரோட்டுக்கடை பாட்டு இது அப்படின்னு ஒரு துள்ளலான ஒரு பாடல் அது, அவரும் கொடுத்துருக்காரு. எல்லா பாடலாசிரியர்களுமே நான் ரொம்ப வியந்த கொண்ட அனுபவித்த அவருடைய வரிகளை ரொம்பவே நான் வந்து ரசித்து ஸ்லாகிச்சிருக்கேன். ஸோ அவர்களோட பணிபுரிவது ரொம்ப சந்தோஷம். இந்த திரைப்படம் வந்து உண்மையிலே சமூகத்திற்கான ஒரு படைப்பாக, உண்மையான ஒரு சமூகத்திற்கான படைப்பாக இருக்கும். இன்றைய சூழல்களில் நம்ம எல்லாருமே எதை நோக்கி ஓடிட்டு இருக்கோம், எது வாழ்க்கையின் தேவை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறதுக்கான எல்லா பதில்களையும் ஆண் தேவதை கண்டிப்பாக கொடுப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன். சமுத்திரக்கணி சார் அப்படின்னாலே வந்து சமூக மக்களுக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது, அந்த நம்பிக்கையை ஆண் தேவதை சுமந்து வருகிறான் அப்படின்னு தான் சொல்லணும். மீண்டும் ஒரு முறை இந்த திரைப்படத்தை வந்து நீங்கள் எல்லோரும் பேராதரவை கொடுத்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.